இனோரா பிரீமியம் ஃபோர் இன் ஒன் ஹேர் ஆயில். இந்த ஆயில் 63 வகையான மூலிகைகள் இருக்கு. இந்த ஆயில் யூஸ் பண்றதுனால இந்த முன் வழுக்கை பின் வழுக்கை அது சரி செய்யப்படுது, தலையில் உள்ள டேண்ட்ரஃப் சொல்ல சுத்தம் அணிங்கிறது, முடியோட உறுதித்தன்மை அதிகரிக்குது, முடியோட எஜ்ஜி கிராக் ஆகிறது சுத்தமாக தடுக்கப்படுது. இந்த ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணா, இந்த ஆயில் தீர்ந்து போனதுக்கப்புறமும் நீங்கள் ரெண்டு தடவை அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் ஃபில் பண்ணி அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலேயே 5 டைப்ஸ் இருக்கு: ரோஸ், ஜாஸ்மின், பாதாம், தண்டா, ஆலிவ் ஆயில். இந்த இனோரா பிரீமியம் ஃபோர் இன் ஒன் ஹேர் ஆயில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கு, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தலைமுடியிலேருந்து கால் பாதம் வரையும் பயன்படக்கூடிய 150 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் கீழே இருக்கு. வணக்கம், வர்மா நம்ம பார்த்தாச்சு, ஸோ அதுக்கு ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. என்ன ரிவ்யூ பண்ணுறது, எப்படி ரிவ்யூ பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரில. ஏன் அப்படின்னா இந்த படம் ஜஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம அசால்ட்டாக கூலாக ரிவ்யூ பண்ணிடலாம். ஐ மீன் ஃபஸ்ட்டு வர்மா அப்படிங்கிற படம் பாலா சார் டேரக்ஷனில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம அசால்ட்டாக ரிவ்யூ பண்ணிடலாம். ஆனால் அந்த படம் பாலா சார் டேரக்ஷனில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அதை பார்த்துட்டு ஐ மீன் விக்ரம் சார் வந்து அந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டேரக்டர் வச்சு அந்த படத்தை மறுபடியும் ரீஷூட் பண்ணி அதுக்கப்புறம் பாலா சார் வெர்ஷன் வேணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நானும் தான் கேட்டேன், நம்ம எல்லாருமே கேட்டு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், ஸோ பார்த்தனால தான் என்னால் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல. அந்த படத்தை கம்பேர் பண்ணாலே காஜியாக தான் இருக்குது. சரி ஓகே, சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீமேக் படத்தை ஒரே மொழியில் ரெண்டு தடவை எடுத்து அது ரெண்டுமே ரிலீஸ் ஆனது இந்திய வரலாற்றில் இதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ரிலீஸ் ஆனனால அதை நம்ம கம்பேர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரிவ்யூக்குள்ளலாம் போக முடியாது. என்ன கேட்டால் இந்த ரிவ்யூவே ஒரு கம்பாரிசன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்பர் ஒன், இந்த படத்தை ஏன் ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த படம் தெலுங்கில் பயங்கரமான ஹிட்டு, ஸோ அதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அந்த படத்தை வந்து இப்படி ஒரு படம் வந்துருக்கும் சொல்லி தமிழ்லேயும் நிறைய பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குது அப்படிங்கிறனால இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஸோ அந்த கதை மிஸ் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்காக விக்ரம் சார் வந்து அவரோட பையனை வந்து இதில் லான்ச் பண்ணார். அப்படி ரீமேக் பண்ண படத்தை எதுக்கு ரீஷூட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அந்த படம் நிறைவாக இல்லை. ஐ மீன் விக்ரம் சார் வந்து கண்டிப்பாக அந்த என்ன படாது எப்படி குழம்புது. ஸோ அப்படி இருக்கப்ப வர்மாவை ஒரு டெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ஆதித்யவர்மா ரிலீஸ் பண்ணாங்க. ஓப்பனாக பேசணும் அப்படின்னா பாலா சாரோட மேக்கிங்கை விட, ஐ மீன் அந்த ரீமேக்கோட மேக்கிங்கை விட ஆதித்யவர்மா உண்மையாகவே பெட்டராக தான் இருக்குது. அதே சமயம் நம்ம எல்லாருமே தெரியும் பாலா சார் படங்களை குடும்பத்தில் போய் தேட்டரில் பார்க்க முடியுமா அப்படின்னா சந்தேகம் தான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாலா சார் கட்டில் ஒரு காட்சி வருது, எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிப் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்காட்டி தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் அதோட மட்டும் கேட்டுக்கங்க, சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. குழந்தையோட கால், ஐ மீன் குழந்தை பிறக்க போகிறப்ப கால் வெளில வரக்கூடாது அப்படிவாங்க, ரொம்ப சிக்கலாகிடும் அதை எடுக்கிறப்ப. அது சிக்கலில் தலை வெளில வந்தால் தான் உருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த காட்சியில் குழந்தையோட கால் வெளில வந்துடுது. ஸோ அப்போ ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு டாக்டர்லாம் ரொம்ப பதட்டப்படுறாங்க, இதுங்களை ஒன்றும் பண்ண முடியாது, ரிஸ்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போதைக்கு படத்தோட கதாநாயகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐ மீன் பாலா சாரோட கதாநாயகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன பண்ணிருப்பார். எனக்கு தெரிஞ்சு உலக சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு பதபதக்க வைக்கிற காட்சியை யாருமே எடுத்ததே கிடையாது. நான் இதை சொல்கிறேன், கேட்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் கையில் ஐ மீன் லைட்ரு வச்சிருக்காப்புல, ஸோ அதை டக்குன்னு அந்த குழந்தையோட கால்கிட்ட போயிட்டு பிடிக்கிறார். குழந்தை சூட்டில் டக்குன்னு உள்ளே எடுத்துகிட்டு சுற்றிட்டு அப்புறம் ஐ மீன் உள்ளே ரொட்டேட் ஆகிடுச்சு, ஸோ தலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியை வடி வச்சுருக்காங்க. நம்ம சேனலை நிறைய டாக்டர் பிடிக்கிறோம்லாம், ஈவன் டாக்டர்ஸ் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்ப இது எந்த அளவுக்கு இயல்பு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அதை தாண்டி படத்தில் ஆரம்ப காட்சின்னு வருது என்ன அப்படின்னா, இன்னொருத்தரோட மனைவியோட இந்த ஹீரோ வந்து செக்ஸ் வச்சுக்க போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்ப அவங்க புருஷன் வந்து கதவை தட்டுறாரு. ஸோ அப்படி தட்டுறப்ப இவர் கோவம் வருது, என்ன உன் புருஷன் இப்போதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோவப்படுறாரு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடு நான் வந்து அப்படிங்கிறப்பில், ஸோ ஆனால் அந்த மனைவி வந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் ஆகி தயவு செஞ்சு போயிடுறா அப்படின்னு, அதுக்கு அவர் ஒன்று ஐ மீன் நீ இதை செஞ்சால் தான் நான் போவேன்னு சொல்லி ஒன்று சேர்ச்சு வர்றாரு. அதுவுமே உலக சினிமா வரலாற்றில் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ரொம்ப அருமையான காட்சி. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்தடுத்து மிக அருமையான காட்சியான காட்சிகள் வச்சு இந்த படத்தை நகர்த்திருக்காங்க. எனக்கு இதை தாண்டி இந்த படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு தெரில. ஒவ்வொரு படத்தையும் ஒரு ஒரு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க இளைஞர்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஐ மீன் நிறைய இளைஞர்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அந்த அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து இப்படி நம்ம இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் விரும்பினாங்க. ஐ மீன் அந்த மீச தாடி முடியலாம் வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டாங்க. பெண்களுக்குமே ஐ மீன் கல்லூரி படிக்கிற பெண்களுக்குமே அந்த கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தை பிடிச்ச அந்த மனிதர்கள் ஆண்கள் பெண்கள்கிட்ட நான் சில கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் இளைஞர்கள்கிட்ட நான் ஒரே கேள்வி கேட்குறேன். நீங்கள் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், ஐ மீன் எந்நேரமும் குடி சிகரெட் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைலில் வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்க ஒரு பையனை அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா? ஐ மீன் எந்த அப்பா அம்மாவது நம்ம பையன் பாரு அர்ஜுன் ரெட்டி மாதிரி வாழ்கிறான், பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குல்ல அப்படின்னு நினைப்பாங்களா? சரி ஓகே, அந்த கதை விடுங்க. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பெண்களுக்கு குறிப்பாக அந்த அர்ஜுன் ரெட்டி கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிக்குது, நல்ல விஷயம். ஏன்னா தாடி மிஸ்ஸெல்லாம் பயங்கரமாக வச்சிருக்காப்புல பார்க்க டக்குன்னு பார்க்க ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி இந்த பிடரி மயிர் விரிஞ்சிருக்கு
இருக்க மாதிரியான ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பீரமாக இருக்கிறப்ப பிடிக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரத்தோட வடிவமைப்பு என்ன அப்படின்னா, அவர் வந்து பிளேபாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் வந்து பிளேபாய் கிடையாது, பாய். ஸோ இருந்தாலும் பெண்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை பிடிக்குது, நல்ல விஷயந்தான். நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் வருது, அந்த கதாபாத்திரம் பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு பையனை நீங்கள் ஹஸ்பண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஃப்ரீ அவங்க மறுபடியும் பசங்கள்டே வருவோம். பசங்களுக்கு இந்த கதாபாத்திரம் பிடிக்குது, ஓகே, கம்பீரமாக அந்த பையன் இருக்காண்டா, இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, சூப்பர். உங்கள் ஐ மீன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, ஐ மீன் அந்த கதாபாத்திரம் பிடிச்ச அர்ஜுன் ரெட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற ஆண்களுக்குமே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட அக்கா தங்கச்சியை இந்த மாதிரி அர்ஜுன் ரெட்டி மாதிரி கெத்தாக இருக்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்கள் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் வந்து நல்லவன், ஆனால் வாழ தெரியாமல் சில தப்புகள் பண்ணி திருந்துறான் அப்படின்னா சூப்பர். நமக்கு ஒரு டவுட் வருது, நல்லவன் தான் அவன். அந்த படத்தில் முதல் காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆன்டி கூட செக்ஸ் வச்சுக்கிறான், ஓகே, அப்படி தான் சொல்கிறாங்க அந்த காட்சியில். அப்போதைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாப்புல அந்த காட்சி ரொம்ப ஃபன்னாக முடிக்கிறாங்க. அவர் வந்து ஹஸ்பண்ட் தட்டிகிட்டே இருப்பார், அவர் வந்து கெத்தாக அப்படி கிராஸ் பண்ணி போவாராம், ஓகே, அது கெத்தாக இருக்கட்டும் ஃபன்னாக இருக்கட்டும், ஆனால் இயல்புக்கெலாம் வச்சு பிரிக்கிறவாங்க, ஓகே, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கலாம், ஓகே, அவர் நல்லவர் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்த அந்த கணவன் அந்த மனைவி கூட எப்படி சேர்ந்து வாழ்வான், சரி ஓகே, அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிறான், ஓகே, அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைன்னு ஒன்று பிறக்கும்ல, அதனோட கதி என்ன? வர்மா அப்படிங்கிற கதாபாத்திரம் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்து திருந்திடுது, ஆனால் அவன் செஞ்ச அந்த டேஷ் செஞ்ச தப்புகளால் எந்த தப்புமே செய்யாத அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுது, ஆனால் அவன் உங்களுக்கு நல்லவன். உண்மையாகவே வருமா அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப அழகான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் மாதிரி நீங்கள் குடித்து இழுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் அடித்து சொல்கிறேன், 40 வயசுலேயே நீங்கள் காலி. நீங்கள் நல்லா கவனிச்சுனா உங்களுக்கே தெரியும், அந்த ஒரு கதாபாத்திரத்தில் ஐ மீன் அந்த கேரக்டரைசேஷன், யார் பற்றியும் கவலைப்படும், நான் இஷ்டத்துக்கு இருப்பேன், யாரோட கஷ்டங்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பண்ணுற தப்புகளோட பின்வெளிகள் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு வாழ்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தால் சுற்றி இருக்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியவில்லை, நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். ப்ரோ, இது ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு, அதை பார்த்து நீங்கள் ஜாலியாட்டு போவீங்களா, அதுக்கு போய் திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. உண்மையாகவே கதாபாத்திர வடிவமைப்பு அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அது சினிமாவோட லாஜிக், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அவன் தான் ஹீரோ, அவன் போல தான் வாழணும் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தை ஃபாலோ பண்ண நினைக்கிற, அந்த கதாபாத்திரத்தை ரியல் லைஃப் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிற ஆண்கள் பெண்களை பார்த்தா தான் நமக்கு ஏன் அப்படின்னா, வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, தம்பி இருப்பான், ஸோ அவனெல்லாம் படிக்க வைக்கணும். அதுக்காக சென்னையில் வந்து அவன் 5-20 வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டுருப்பான், அவனால் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, மீசை தாடிலாம் வளர்த்துக்க முடியாது, கெத்தான பைக்கில் சுற்ற முடியாது, அவன் சம்பாரிச்சு வீட்டு கொடுக்கணும், உடம்புலாம் ஒல்லியாக தான் இருக்கும், அவன் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவான், ஆனால் அவன்லாம் உங்களுக்கு ஹீரோ கிடையாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹீரோ, ஐ மீன் ரியல் லைஃப்லையும் அந்த மாதிரி கதாபாத்திரம்லாம் ஹீரோ அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு சார், இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறது சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். ஏன்ட்ட என்னோட ஃபாலோஸ் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க, ஆதித்யா வர்மா பெஸ்ட்டா வர்மா பெஸ்ட்டா அது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கான பதில் நான் சொல்லித்தான் அவனும் சொல்லாமல் எஸ்கேப் ஆக முடியாது. என்ன பேசுறது எப்படி பேசுன்னு தெரியல, அந்த படத்தை கம்பேர் பண்ணலாம், காஜியாக தான் இருக்குது. சரி ஓகே, சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். ஆதித்யா வர்மா வர்மா ரெண்டும் ஒரே நேரத்தில் லான்ச் ஆச்சு, தியேட்டரில் லான்ச் ஆச்சு அப்படின்னா என்ன தான் பாலசாருக்கு ஃபேன்ஸ் இருந்தாலும் வர்மா படத்தை அவர் பயங்கரமாக எடுத்திருந்தாலும் ஆதித்யா வர்மா தாங்க ஓடும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நீங்கள் ஆதித்ய வர்மா வர்மா ரெண்டுமே பார்த்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்குள்ளே புதுசாக ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, வந்து என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அடுத்தது கேட்குற விஷயம் என்ன, அடுத்த வீடியோ என்ன, அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறாங்க. இரஸ் படம் கண்டிப்பாக நம்ம பண்ண தான் போகிறோம். டங் ட்விஸ்டர் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ அதுதான் ஐ மீன் டாப் 3 டங் ட்விஸ்டர் வீடியோ தான் அடுத்த வீடியோ. Who is this guy? Derp 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 derp